ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் வெயில் காலத்தில் விலை ரொம்ப குறைவாகவும் அதே சமயம் ஊட்டச்சத்து நிறைய இருக்கக்கூடிய சுரக்காய் பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சுரக்காயில் உள்ள விதையோட சேர்த்தேவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இளம் விதையாக இருந்ததுன்னா விதையோட சேர்த்தே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு இது கூட கருவேப்பிலையும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சுரக்காவையும் சேர்த்து நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கிட்டுருக்கிற சமயத்தில் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு இப்போ அரைச்சி வச்சாச்சு. இப்போ இதையும் சேர்த்து சுரக்காயோட நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அதையும் அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகம் தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஒர 1/4 டம்ளர் மட்டும் போதும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி வச்சு மூடி இது கொஞ்சம் வேகட்டும். ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து சுரக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். நல்ல வாசனையோட சுரக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு. இது மொத்தமாக செய்ய ஒரு 5 நிமிஷமே போதுமானது தான். சுரக்காயில் 96% நீர் சத்தே இருக்கிறதுனால நம்மளுக்கு இப்போ வெயில் காலத்தில் வர்ற சூடுனால நீர்க்கட்டு எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த சுரக்காய் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. சுரக்காய் பொரியல் இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.